அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கும் போது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹோமியோபதி மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம செய்யக்கூடிய முதல் தப்பு என்னன்னா, மாத்திரைகளை நம்ம கைகளால எடுத்து வாயில போடக்கூடாது. அதுக்குன்னு இருக்க பாட்டில் கேப்பை யூஸ் பண்ணணும். நம்ம கைகள்ல ஏதாவது அசுத்தம் இருந்தாலோ அல்லது ஈரம் இருந்தாலோ அது மருந்தோட தன்மையை பாதிக்கும். இரண்டாவது தவறு என்னன்னா, மாத்திரைகளை நம்ம வாயில போட்டதும் உடனே கடிச்சோ இல்ல மென்னோ முழுங்கிடக்கூடாது. நம்ம நாக்குக்கு அடிப்பகுதியில வச்சு பொறுமையா சப்பி சப்பி எச்சிலோடு ஊறும்படியா சாப்பிடணும். ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் பொதுவா நம்ம வாயில இருந்து தான் அதிகமா அப்சர்வ் ஆகுது. மூன்றாவது தவறு என்னன்னா, மருந்து எடுத்துக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த உணவோ நீராகாரமோ எடுத்துக்க கூடாது. தண்ணீர் கூட குடிக்க கூடாது. நம்ம வாயில எந்த விதமான வாசனையும் மெடிசன் எடுக்கும் போது இருக்க கூடாது. அதாவது உதாரணத்துக்கு, பிரஷ் பண்ணின உடனே கூட மருந்து சாப்பிடக்கூடாது. பேஸ்ட் ஸ்மெல் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மெடிசன் எடுத்துக்கணும். நான்காவது தவறு என்னன்னா, ஹோமியோபதி மருந்து டிராப்ஸா கொடுத்து தண்ணியில கலக்கி குடிக்க சொன்னாங்கன்னா அதை வேகமா ஒரே சிப்ல குடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சிப் பை சிப்பா சப்பி தான் குடிக்கணும். ஐந்தாவது தவறு என்னன்னா, ஒருவேளை மெடிசினை பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதையும் நாக்கு கடியில வச்சு மெதுவா சப்பி சப்பி எச்சில்ல ஊறும்படியா தான் சாப்பிடணும். மெடிசன் எடுத்துக்கும் போது என்னெல்லாம் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, மீன், கருவாடு, காளான் மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கணும். முக்கியமா காஃபி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி அயோடெக்ஸ், ஜண்டல் பாம் போன்ற வாசனை பொருட்களை தவிர்க்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெப்பம் அதிகமா இருக்கிற இடத்துலயோ இல்ல ஃப்ரிட்ஜிலையோ மெடிசனை வைக்கக்கூடாது. மிதமான ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மெடிசனை ஒவ்வொரு தடவை நாம எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் சொன்ன இந்த வரைமுறைகள் கூடவே மருத்துவர் அறிவுரைகளையும் சேர்த்து பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி நகர்வோமாக. நன்றி.